சொல்லித்தரேன். ஓ, தேவதைகளும் ராட்சசிகளுமா? நான் சொல்லித்தரேன். ஒரு ஊர்ல ஒரு தேவதையும் ஒரு ராட்சசியும் இருந்துச்சான். ராட்சசினாவா? அது வருகுது பத்தியா, அதுதான் ராட்சசி. என்ன கொடுத்தாலும் அதுக்கு பத்தாது, என்ன செஞ்சாலும் திருப்தி இருக்காது. எவ்வளோ சோர்வு கூடு சாப்பிட்டுட்டு பத்தலை பத்தலைன்னும். இதுதான் ராட்சசி, நல்லா பார்த்துக்கோ. என்ன பார்க்குற, வேலை செய். நீ கவனி பாடுத. கிச்சன்ல சாப்பாடு இருக்கும்பா, எடுத்து போட்டு சாப்பிடுப்பா. சாப்பாடு இல்லையா? இளவரசி இங்க கொஞ்சம் வா, பிள்ளைக்கு பசிக்குது, எதனா சமைச்சு கொடு, சாப்பிட்டான் அவன். இந்தப்பா தம்பி. தம்பி எனக்கு கொஞ்சோண்டு சாப்பிட தாப்பா. நீ அரைக்கின அம்மா சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட சொன்னா எனக்கு எதுவுமே சாப்பிட வைக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா, ரெண்டு நாளா சாப்பிடல, கொஞ்சோண்டு சாப்பிடதாப்பா. ராசசி, என் மகனுக்கு வைக்கிற சாப்பாடெல்லாம் நீ சாப்பிடுறியா? நீங்க இந்த வீட்டுல இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போ. அம்மாக்கு ஏன் நம்மள பிடிக்கவே மாட்டேங்குது? அம்மா நம்மள எப்ப பார்த்தாலும் கொடுமை பண்ணிட்டே இருக்காங்க, சரியா சாப்பாடு போட மாட்டாங்க. தம்பி மேலேயே பாசத்தை காட்டுறாங்க, இதே எங்க அம்மாவா இருந்தா என்னை எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? அம்மாக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அப்ப இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம், தம்பியும் அம்மாவும் சந்தோஷமா இருக்கட்டும். எங்க சாலு போற, வா வீட்டுக்கு போலாம். இல்ல நான் வீட்டுக்கு வரல, எனக்கு எங்க வீடு? நம்ம வீட்டுக்கு தான் சாலு, வா சாலு போலாம். இல்ல நான் எதுக்கு வரணும், நான் வந்தா அம்மா என்ன திட்டுவாங்க, அவங்க எனக்கு சரியா சாப்பாடும் போறது இல்ல, என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்ல. இல்ல நான் வரமாட்டேன், வந்தா என்ன இன்னும் அவங்க கொடுமைப்படுத்துவாங்க. இல்ல சாலு, அம்மா அடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு விட்டு எனக்கு பின்னாடி வராத, அப்புறம் என்னால உனக்கு தான் பிரச்சனை ஆகும். நான் வரல, நான் அம்மா கண்ணுக்கு தூரமா எங்கேயாவது போயிடுறேன். இல்ல சாலு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த வீட்டு மகாராணி என்ன பண்ணுதோ? அம்மா இளவரசி என்ன செய்யற, தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு எடுத்துன்னு வா. அங்க என்னதான் பண்ற, எவ்வளவு நேரம் ஆகுது? நான் எழுந்து வந்தேன்னா உன் அவ்வளவுதான். அம்மா, ஐயோ ஐயோ வலிக்குது அம்மா, வலிக்குது. ஐயோ அப்பா கால் வலிக்குது. அப்பா எங்கப்பா இருக்கிற, கொஞ்சம் வாப்பா. அம்மாவுக்கு கால் வலி அடிபட்டுச்சுப்பா, கால் வலிக்குதுப்பா, பிடிச்சி விடுப்பா, கொஞ்சம் தண்ணியாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா, வாப்பா. எனக்கு இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்னன்னு முடியாது, நான் போகிறேன். ஐயோ வலிக்குது, ஐயோ இந்த வீட்டு மகாராணி என்ன பண்ணுறோம்? மகாராணி கொஞ்சம் தண்ணியாவது எடுத்துகிட்டு வந்து கூட எனக்கு. எனக்கு வீடு துடைக்கிற வேலைலாம் இருக்கு, என்னால் வர முடியாது. ஐயோ கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க எடுத்துட்டு வா, பசிக்குது வேற. ஏய் இன்னும் என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? நான் எழுந்து வந்தேன்னா அவ்வளோதான், சீக்கிரமா வந்து என்ன என்னன்னு பாரு.
ஐயோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே, பசிக்குதான் சாப்பிட ஒன்றுமே இல்லையே. ஐயோ சாப்பாடே இது எல்லாத்தையும் தின்னுட்டு எங்கே போச்சுங்க? அம்மா ஐயோ பசிக்குது, தாகமாக இருக்கு, மயக்கமாக இருக்கு, ஐயோ பசிக்குது. ஐயோ மகாராணி நீ என்ன தான் பண்ணுற, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வா. அவள் பேர் மகாராணி இல்லை, அவள் பேர் சாலு. அதுவாடா இப்போ முக்கியம், எனக்கு பசிக்குதுடா. இப்போ தெரியுதா பசி என்னன்னு? டேய் நான் உங்கள் அம்மாடா, என்ன இப்படி பேசலாமாடா? நீங்கள் என் அம்மா இல்லை, ராட்சசி. தாயின்றவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், பசியிலே கடங்க. ஐயோ முடியலையே, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஐயோ பசிக்குது. அம்மா இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. அம்மா நான் உனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருந்தோம், என் மேலே பாசமாக வந்து கொடுக்குறியம்மா, நீ சாப்பிடுமா? பரவாயில்லம்மா நீங்கள் சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா முதல்ல? நீங்கள் சாப்பிடுங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, இனிமேல் எனக்கு ஒரு குழந்தை இல்லைம்மா, ரெண்டு பிள்ளையும்மா, உன் மேலே நான் எப்போவுமே பாசமாக இருப்பேம்மா.